கோவையில் கஞ்சா வியாபாரிகளுக்கு உதவிய இரண்டு போலீசார் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டனர். கோவையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த கணேசன், முத்துக்குமார் ஆகிய இருவரையும் ராமநாதபுரம் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தினர். பின்னர் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வட மாநிலங்களில் இருந்து கஞ்சா கடத்தி வருபவர்கள் பிடிக்க போலீசார் முயற்சி மேற்கொண்டனர். ஆனால் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தது. இந்நிலையில் ராமநாதபுரம் காவல் நிலையத்தில் காவலர்களாக பணிபுரியும் ரவிசேகர், மாயி சுதாகர் இருவரும் கைதான கஞ்சா வியாபாரிகளிடம் பணம் பெற்றுக்கொண்டு தகவல் பரிமாற்றம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. காவலர்களின் செல்போனை வாங்கி கஞ்சா கடத்துவோருக்கு கஞ்சா வியாபாரிகள் தகவல் கொடுத்ததும் தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து காவலர்கள் ரவிசேகர், மாயி சுதாகர் இருவரையும் பணியிடை நீக்கம் செய்து மாநகர காவல்துறை ஆணையர் சரவணகுமார் உத்தரவிட்டார்.